Example 5.36, if ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0, then find dy by dx in kekranga. Exercise number is the same process inge apply panna porom. Indha edathula nam use pandra formula pathina product la x and y rendu term irukkum bodhu uv formula apply pannuvom. So uv the whole power of dash is equal to u into v dash plus v into u dash. So idharla uv formula vesa indha sum apply panna porom. First இதில் பாருங்க, கொடுத்த டேர்ம்ல a into x square. So ப்ராடக்ட்ல ரெண்டு டேர்ம் இருக்குது. இதில் ஏன்றது பாருங்க கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஜீரோன்னு போடுவோம். இங்க பாருங்க c என்ற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஜீரோன்னு போடுவோம். இது செப்பரேட்டா c இருக்குது. ஆனா பாருங்க இந்த இடத்துல a into x square. ஸோ ப்ராடக்ட்ல ரெண்டு டேர்ம் இருக்குது. ப்ராடக்ட்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும்போது இதை நாம் ஜீரோ பண்ணக்கூடாது. எதை ஏன்ற டேர்ம் ஜீரோ பண்ணக்கூடாது. செப்பரேட்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம் சிங்கிளாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஜீரோ ஆகணும். இதில் கூட கான்ஸ்டன்ட் டேர்முடைய எக்ஸ் அண்டு ஒய் ஏதாவது டேர்ம் இருக்கும்போது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஜீரோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். ஏன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் n ஃபார்முலைஸ் அப்ளை பண்ணுறப்போ n எக்ஸ் பவர் ஆஃப் n மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலைஸ் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 2xன்றது கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல 2hன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதில் 2hன்றது ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ் ஒய் டேர்ம் பார்த்தோம் மல்டிபிகேஷனில் இருக்குது. அப்போ மல்டிபிகேஷன் இருக்கும்போது யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா யூன்றது நம்ம எக்ஸாக எடுத்துக்கலாம், விது நம்ம ஒய்யாக எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலைஸாக அப்ளை பண்ணுங்கள். யூன்ட்டு வி டேஷ் டேஷ் இருக்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். யூன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதை அப்படியே வச்சுங்க. ஃபார்முலா வைஸாக வி டேஷ். ஸோ விற டேர்ம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போடலாம், இல்லைனா ஒய் டேஷ்னு போடலாம். ஸோ ஒய் டேஷ்னாலும் ஒன்று தான், டிஒய் பை டிஎக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரே மீனிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபார்முலா வைஸாக ப்ளஸ் வி யூ டேஷ் ப்ளஸ் விற டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒய். அடுத்தது யூ டேஷ், யூன்ற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸை எக்ஸால் பண்ணுறப்போ என்னடும் ஒன் ஆகிடும். இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் இங்கே பி ஒய் ஸ்கொயர். பின்றது கான்ஸ்டன்ட்டு, அப்போ பி அப்படியே வச்சுங்க. ஸோ ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா டூ ஒய்ன்று கிடைக்கும். ஸோ ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டூ ஒய். பட் நம்ம எதில் பண்ணுறோம், எக்ஸில் பண்ணுறோம். பட் ஒய்யில் பண்ணுறதுனால ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்னாகும், இது ஒய் டேஷ்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ பின்றது கான்ஸ்டன்ட்டு, ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற என்ன ஃபார்முலா மெத்தடில் டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் ஆஃப் என் என்ன ஃபார்முலா என் எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், டூ ஒய்ன்னு வந்துடும். பட் நம்ம எக்ஸில் பண்ணணும், பட் ஒய்யில் பண்ணனால ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்னாகிடும், ஒய் டேஷ்னு வந்துடும். அடுத்தது பாருங்கள் இந்த ப்ளஸ் டூ ஜின்றது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுங்க. எக்ஸை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒன் ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் டூ எஃப் ஒய். ஸோ இதில் டூ எஃப்ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன ஆகணும், ஒய் டேஷ்னு வந்துடும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒய் டேஷ்னு வந்துடும். சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஜீரோ. ஏன் ஜீரோனா இதில் எக்ஸ் ஒய் டேர்மே கிடையாது, அப்போ இது ஜீரோ ஆகிடும். ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அகெயின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே மட்டும் ஜீரோ போட்டிங்கன்னா இங்கெல்லாம் டூ ஏ டூ ஹெச்சுக்கெல்லாம் ஏன் சார் ஜீரோ போடலன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸோட மல்டிபிகேஷன்ல இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா இதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணி இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு மற்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி பார்த்துட்டு எக்ஸும் கிடையாது ஒய்யும் கிடையாது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்னிடம் இது ஜீரோவாக மாறிடும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா டூ ஹெச்சில் நம்ம மல்டிபிள் இருக்குது, இது உள்ளே மட்டிலே பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம இதை அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியது தான். இதுலேருந்து டூ ஏஎக்ஸ். ஸோ டூவை ஃப்ரண்ட்ல என்ட்ரி பண்ணிங்கன்னா டூ ஏஎக்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து இதை உள்ளே என்ட்ரி பண்ணுறப்ப என்னாகும், இது டூ ஹெச் எக்ஸ் ஒய் டேஷ்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது இதை உள்ளே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஒன் இன்ட்டு ஒய் என்ன கிடைக்கும், ஒய் தான் வரும். ஸோ ஒய்யோட இது என்ட்ரி பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், நமக்கு டூ ஹெச் ஒய்ன்றது கிடைக்கும். இதை ஆர்டர் வைஸாக இதெல்லாம் மூல நம்பர்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இதை டூ பி ஒய் ஒய் டேஷ்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஒன் இன்ட்டு டூ ஜி நமக்கு டூ ஜின்னு கிடைக்கும். ப்ளஸ் இதை டூ எஃப் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த ஜீரோ விட்டுடலாம். இப்போ அவங்க கேட்குறது கொஷினில் என்னது டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது ஒய் டேஷ் தான் கேட்குறாங்க. ஸோ ஒய் டேஷ் தனியாக, ஒய் டேஷ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒய் டேஷ் தனியாக, ஒய் டேஷ் இல்லாத டேர்ம்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தெரியல ஒய் டேஷ் டேர்மே கிடையாது. ஸோ இதில் டூ ஏஎக்ஸு, அதே மாதிரில பார்த்தீங்கன்னா இதில் ஒய் டேஷ் கிடையாது, டூ ஹெச் ஒய். வேறு எங்கே ஒய் டேஷ் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஜி, இதுலேயும் ஒய் டேஷ் கிடையாது. இதெல்லாம் ஒரு டேர்மை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் இருக்கிற டேர்மெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துருவாங்க. ஸோ இதுலேருந்து ஒய் டேஷ் இங்கே இருக்குது, இதில் இருக்குது, இதில் இது மூடிதையும் கம்பைன் பண்ணுங்கள்.
இதில் வந்து 2HXY dash, இதில் பார்த்தீங்கன்னா 2BYY dash, இதில் 2FY dash, இதெல்லாம் ஒரு டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏதாவது காமனை நம்மள ரிமூவ் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா, டூவை காமனாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டூவை காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்னா AX-னு வரும், இதில் HY-னு வரும், இதில் G மட்டும்தான் வரும். டூவை காமனாக ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஏதாவது காமன் டேர்ம் ரிமூவ் பண்ண முடியும்னா டூவை நம்மளால் காமனாக ரிமூவ் பண்ண முடியும். ஆன் த சேம் டைம் Y டேஷும் நம்ம காமன் தான். ஸோ இதுலேருந்து Y டேஷ் காமனாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 2Y டேஷ் காமன் டேர்ம், 2Y டேஷை தவிர மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் உள்ளே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 2Y டேஷ் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு HX இல்லை XY எப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு HX-ன்றது என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் இதில் 2Y டேஷ் ரிமூவ் பண்ணிட்டோம், ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா BY மட்டும்தான் கிடைக்கும். இதில் 2Y டேஷ் ரிமூவ் பண்ணிட்டோம், ரிமைனிங் நமக்கு ஒன்லி F மட்டும்தான் வரும். ஈக்குவல் டு ஜீரோ கேட்குறது DUBDX, அதாவது Y டேஷ் தேவைப்படுது. அப்போ Y டேஷ் வேணும்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் வெளியே ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ ப்ளஸ் வெளியே போனால் மைனஸாக மாறுமா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2Y டேஷ் இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ HX ப்ளஸ் BY ப்ளஸ் F ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் டேர்ம் வெளியே வந்தால் மைனஸாக மாறுமா. அப்போ மைனஸ் 2 ஆஃப் AX ப்ளஸ் HY ப்ளஸ் Gன்றது என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். நமக்கு Y டேஷ் தான் தேவைப்படுது. அப்போ Y டேஷ் இஸ் ஈக்குவல் டு Y டேஷ் இன்ட்டு மல்டிப்புள் இருக்குது. அப்போ மல்டிப்புள் டேம் ஈக்குவல் டு தான் டிவைடில் வந்துடும். சப்போர்ட்டட் பை இதை அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ HX ப்ளஸ் BY ப்ளஸ் F நியூமரேட்டரும் அப்படியே என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ மைனஸ் ஆஃப் AX ப்ளஸ் BY ப்ளஸ் Gன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் கிவன் கொஷினில் ஃபைண்ட் DUBDX கேட்டுப்பாங்க. ஸோ நம்ம DUBDX பைல் என்ன பண்ணுவோம், Y டேஷ்னு என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட என்ன பண்ணலாம், Y டேஷ் பைல் என்ன பண்ணலாம், DY பை DX-னு என்ட்ரி பண்ணிங்க. ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டம் அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ மைனஸ் ஆஃப் AX ப்ளஸ் BY ப்ளஸ் ஜி டாட் பை HX ப்ளஸ் BY ப்ளஸ் F இதுதான் நமக்கு தேவையான சம்மோட ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல HY-ங்கிறது, நான் என்ன பண்ணுறேன் BY-ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணுங்கள், HA மாற்றிடுங்க.